நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் இதுவரைக்கும் 10 இடங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். தற்போது 11 வீடு ஜீவனஸ்தானம் வரைக்கும் பார்த்தாச்சு, லக்னத்திலிருந்து 10 வீடு வரைக்கும். இன்றைக்கு 11 வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு பார்க்கலாம். இந்த 11 வீடு லாபஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய உயிர் காரகத்துவம் 2 சொல்லலாம். ஒன்று வந்து மூத்த சகோதரரை குறிக்கும், தனக்கு முன் பிறந்தவர்களை காட்டக்கூடிய ஒரு வீடு, மூத்த சகோதர வீடு. இரண்டாவதாக இளைய மனைவி, இரண்டாவது மனைவி. தேவைகள் ஏற்படும் பொழுது மட்டுமே விதிகள் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கறதான் உண்மை. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைகள் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதுதான் அந்த இடத்துல விதிகளும் எதுவும் கிடைக்கும். விதிகளாக இருக்கட்டும், அல்லது தேவைகள் ஏற்பட்டதான் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படும்ன்றது உண்மை இல்லையா? அந்த அமைப்பின்படி மூன்றாவது திருமணம் சமூகத்தின் ஜாஸ்தியாகும் போது மூன்றாவது திருமணத்திற்கான அமைப்போ விதியோ ஏற்படும். தற்போது இரண்டாவது திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய இளைய மனைவி, இரண்டாவது கணவர், இவர்களை குறிக்கக்கூடிய பாவகமும் 11 பாவகம் தான். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. பாவத் பாவக அமைப்பின்படி இந்த 11 பாவகம் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பாவத் பாவகம்ன்றது என்னன்ற ஒரு இதை சொல்லியிருக்கிறேன். அடிக்கடி நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு பாவகத்திற்கு இன்னொரு அமைப்பு எதோடு தொடர்பு கொள்ளுகிறது அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நல்லது அப்படின்றத குறிக்கிறதுக்கு அடிக்கடி பாவத் பாவகம்ன்ற ஒரு பாரம்பரிய விதிகளை சொல்லுவோம். 11 பாவகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நல்லவைகளே. பொதுவான விதிகளை மட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அதனால் ஒரு பொதுவான விதியை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்முடைய சுபத்துவம் பாவத்துவம் அடிப்படையில் 11 பாவகத்திலேயே அந்த கிரகங்கள் இருந்தால் கூட பாவத்துவமாக இருக்கா, நன்மைகளை செய்ய இயலாத நிலைமையில் இருக்கும். சரி, 11 பாவகத்தில் அந்த பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு தனித்தனியாக இருந்தால் ஒரு விதமான ஸ்தான பலம் கிடைக்கிறது. ஆனால் இதே கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அந்த 11 பாவகம் கெடும். எந்த விதி எங்கே முன்னிறுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஒருவன் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 பெண் ருதுவாகி, பெண் பூ பெய்தி 6 அமாவாசைகளுக்குள் அவளுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு துடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அது நூல்கள்லையும் கொடுக்க சொல்லிருச்சு. 6 மாதம் ஆச்சா பொண்ணுக்கு, 6 மாதம் ஆச்சு பொண்ணு சமைஞ்சு அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலையான்னு தான் கேட்பாங்க. 12, 13, 14 வயதில் பெண்கள் வயதிற்கு வந்தார்கள். 15 வயசுலன்னா 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 20-25 வயசு பையனுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வித்தியாசம் இருந்தாலும் இது பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து பெண் வந்து ஒரு கன்னியான பெண்ணாக இருந்தால், சில நிலைகளில் கன்னியற்ற ஆண்கள் ஒருவருடைய அமைப்பு ஒரு திருமணம் முதலிரவன்று தான் அந்த முதல் இன்பத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிற விதிகளும் சில இதில் இருக்குது.